கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவையும் தாண்டி நிறைய இணை நோய்களால் அதுவும் வயது மூப்பின் காரணமாக எத்தனையோ பேர் வந்து நம்ம தொடர்ந்து பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்களை முக்கியமாக சினிமா துறையில் இருக்கிறவங்கள இழந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க ஏராளமானோர், அதையும் தாண்டி நெஞ்சுவலி ஏற்பட்டு இருந்தவர்கள் ஏராளமானோர். இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் துளசி, நெல்லை சிவா, அதற்கப்புறமாக குட்டி ரமேஷ் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம்கிருஷ்ணன் அப்படின்னும், இவரை வந்து சின்ன திரைகளில் ராம்கி அப்படின்னும் வந்து அழைப்பாங்களாம். இப்போ அவர் தான் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. இவருடைய இறப்பு செய்தியை கேட்டதுமே எல்லோருமே ரொம்பவுமே சோகத்தில் இருக்கிறாங்களாம். அதனால் இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். 70 வயதுக்கும் மேற்பட்ட இவர் 25 படங்களையும் அதே மாதிரியாக 100 சீரியல்களையும் வந்து நடிச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குணச்சித்திர வேடங்கள் மூலமாக நல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்களிடையே வரவேற்பை பெற்றவர். இப்படி இருக்கக்கூடிய ராம்கி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. சிகிச்சை பெற்றிருந்தால் கூட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து அவருடைய உடல்நலம் வந்து இல்லை அப்படின்றதுனால திடீர்னு உயிரிழந்திருக்கிறாரு. இப்போ இந்த செய்தி சினிமா துறை வட்டாரங்களிடையே மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வந்து மூத்த கலைஞர் அப்படின்றதுனால நம்மளுடைய துறைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுமே இவருக்கு தொடர்ந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய சேனல் சார்பாக அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இதே போன்ற இன்னும் இழப்புகள் வந்து நேரிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.